அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எம்டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லா தோழர்களும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்க குவியரசு. சோ நம்ம யூனிட் 9 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 9 ஒரு கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. சோ ரிவிஷன் கிளாஸ்க்குமே வந்தாச்சு சரிங்களா. இவ்வளவு ஒரு குறுகிய டைம்ல நம்ம முடிச்சிருக்கோம். ஏன்னா ரொம்பவும் சின்ன ஒரு தலைப்பு தான் சரிங்களா. யூனிட் 9 நம்மளுடைய குரூப் 1 சொல்லும்போது நான் ஏற்கனவே நம்மளுடைய இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் டைம் நான் சொல்லியிருப்பேன். குரூப் 1 சொல்லும்போது ஹெச்டிஐல ஆரம்பிச்சு ரிசர்வேஷன்ல இருந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டாபிக்ஸ் இருந்துச்சு. பட் நமக்கு குரூப் 4 வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன டாபிக் தான், மொத்தமே ஒரு 3 டாபிக் தான் கொடுத்துருந்தாங்க. அதை தான் நம்ம வந்து இந்த ஒரு 6 ஸ்பிளிட் அப் பண்ணி நம்ம வந்து பார்த்துருந்தோம் சரிங்களா. ஸோ அந்த தலைப்பு நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலா ஒரு கொஞ்சம் பேசிட்டு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏற்கனவே கேட்டுட்டு இருந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் வெறும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மட்டும் அல்லாமல் வேற நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நடக்கக்கூடியதுல இந்த கடந்த இந்த ஒரு 3-5 ஆண்டுகளுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான யூனிட் 9 சார்ந்த கேள்விகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாலும் அந்த கேள்விகள்லாம் இந்த தலைப்புக்கு சார்ந்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம இது வரைக்கும் என்னென்ன வகையெல்லாம் அணுகியிருக்கும், எதை வந்து விட்டுருக்கும். ஏன்னா இப்போ நான் எடுத்துட்டு வர எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதில் 1-2 அங்கங்கே நம்ம விட்டுருக்கோம் சரிங்களா. அப்போ அப்படி விட்டு போன தலைப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அந்த கொஸ்டினை வச்சு அந்த தலைப்பு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இன்னும் கொஞ்சம் எடுத்து படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்போது நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் இன்னும் பண்ணணும், ஸோ நம்ம என்ன ஸ்டெப்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம், என்ன ஸ்டெப்ஸ் இனிமேல் ரீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் அனலைசேஷனை நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா. ஓகே, அப்போ நம்ம சிலபஸ்ல என்ன நம்ம வந்து கொடுத்துருந்தோம் இந்த யூனிட் 9 பொறுத்த அளவுக்கு இங்க இருக்கக்கூடிய சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனி அஸ் அ கார்னர் ஸ்டோன் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அதாவது நம்மளுடைய சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் எதற்கு வந்து ஒரு பெரிய மைல்கல்லாக அமையும், நம்மளுடைய சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு பெரிய மைல்கல்லாக அமையும். இங்க பொருளாதாரம் அல்லது இங்க வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒருவருடைய ஒரு தனி நபருடைய ஒரு கம்பெனியோட ஒரு வளர்ச்சி கிடையாது, ஒரு தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை தான் நம்ம வந்து அப்படி குறிப்பிடுவோம். தமிழ்நாடு என்பது அனைவரையும் உள்ளடக்கிய மக்களை வந்து நம்ம அப்படின்னா குறிப்பிடுறோம் சரிங்களா. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒன்றுபட்ட ஒரு வளர்ச்சி என்பது நடந்துகிட்டு இருக்கு, இப்பவும் கண்ணுக்கு தெரியாம நடந்துகிட்டே இருக்கு இல்லையா. அது எப்படி சாத்தியமாகுது மற்ற மாநிலங்கள்ல வந்து ஒப்பிடும் பொழுது, ஒப்பிடவே முடியாத அளவுக்கு நம்ம வந்து அவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா சில பேர் வந்து குறிப்பிடும்பொழுது அப்படி ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசா இல்லையே, எங்க ஊர்ல இன்னும் ரோடு இல்லையே, எங்க இன்னும் குழாய் இல்லை தண்ணி இல்லையே அப்படின்னு நம்ம வந்து பொதுவா சொல்றோமே தவிர்த்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க நகர்த்தி வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழகம் வந்து பெரிய ஒரு வளர்ச்சி வந்து அடைஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு சரிங்களா. அதற்கு ஒரு பெரிய உதாரணமா நீங்க என்ன எடுத்துக்கலாம்னா நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய மாநிலங்களை வந்து போய் நம்ம ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கும்பொழுது நமக்கு அதுக்கான வித்தியாசங்கள் புரிஞ்சிடும். ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்துல தான் நமக்கு சுதந்திரம், ஒரே மாதிரியான ஒரு விநியோகங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸஸோட ஒரு ஷேரிங் தான் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி நம்மளுடைய வளர்ச்சி இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் என்பது நம்மளுடைய சமூக நீதியும் நம்மளுடைய சமூக நல்லிணக்கணும் தான். ஏன்னா நம்மளுடைய சகோதரத்துவம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது நம்ம ரொம்பவே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல உயர்ந்த ஒரு இடத்துல இருந்திருக்கும் சரிங்களா. அது எப்படி சாத்தியமாச்சு, இந்த இடத்துல சமூக நீதினா என்ன, சமூக நல்லிணக்கணம்னா என்ன அப்படின்றத தொடர்ந்து பார்த்தோம். அது இல்லாம இதுல இருக்கக்கூடிய அடிப்படை கூறுகள் என்ன, அதை தாண்டி ஃபண்டமெண்டல்லா நமக்கு என்னென்ன மாதிரியான உரிமைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு சார்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் ஆரம்பிச்சு டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் பாலிசியில் ஆரம்பிச்சு அரசு நெறிமுறை கோட்பாடுகள் ஆரம்பிச்சு வேற என்னென்ன மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறுபான்மையினரை பாதுகாப்பதற்காக அரசியலமைப்புல விதிக்கப்பட்டது. அன்றைய அரசியலமைப்பு எழுதக்கூடியவர்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதுல குறிப்பிட்டிருந்தோம் 1. 2 பாகத்துல பேசும்பொழுது நம்ம அந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸை தாண்டி வேற என்னென்ன மாதிரியான வெல்ஃபேர் போர்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்போதைய அரசாங்கம் அதுக்கு பின்னால அரசியலமைப்பு எழுதிட்டாங்க, அதற்கு பின்னால வரக்கூடிய அரசாங்கங்கள் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் என்னென்ன மாதிரியான போர்ட்ஸ் உருவாக்குனாங்க, என்னென்ன மாதிரியான வெல்ஃபேருக்காக திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, பாலிசிஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்போ ஒரு முன்னேற்றத்திற்காக அதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2 தலைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துருந்தோம் சரிங்களா. அப்போ ஒரு மைனாரிட்டியா இருக்காங்க, ஒரு மொழி சார்ந்து அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாதிய வேறுபாடு காரணமா வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினர் இருக்காங்க, அவங்களோட வளர்ச்சிக்காக அவங்களுடைய சோசியோ சமூக அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கல் பொருளாதாரம் இது மூன்றுத்துக்குமான அவங்க வளர்ச்சிக்கான ஒரு வழிவகுப்பு என்ன மாதிரியாக இந்த அரசாங்கம் செய்துகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து
நம்ம இந்த தலைப்புல வந்து பாத்தீங்கன்னா கவர் பண்ணியிருந்தோம். சரிதா, அதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் விட்டு போயிருக்கலாம், அது நம்ம க்வெஸ்சன்ல இருக்கு, அதெல்லாம் நீங்க இன்னும் எக்ஸ்ட்ராவா கவர் பண்ற மாதிரி இருக்கும். சரியா, அடுத்தது எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. சரிங்களா, தமிழ்நாட்டில் அப்படியே கல்வி அமைப்பு அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கல்வின்றது அவ்வளோ ஒரு இன்றியமையாத ஒன்று, அது முதல்ல நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்வி அமைப்புகளில் தமிழ்நாடு என்ன ரேட்ல இருக்கு. ஸோ அப்போ அதை பேசிக்காக ஒரு சென்சஸ் ரிப்போர்ட், 2011 சென்சஸ் ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னா அதில் நம்ம எந்த இடத்துல இருக்கும், மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்பொழுது, அல்லது நம்ம மாநிலங்களில் மற்ற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்பொழுது, இந்த மாதிரியான ஒரு பொது கணக்கீடு எடுத்து வச்சுங்க. ஒன்று. ரெண்டாவது, தமிழ்நாடு தன்னுடைய தன்னுடைய மாநில கல்விக்காக என்னென்னலாம் செய்திருக்கு, அப்போ என்னென்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, இப்பொழுது இருக்கக்கூடிய எண்ணும் எழுத்தும் வரைக்கும் நம்ம அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நான் முதல்வன் வரைக்கும் என்னென்ன மாதிரியான திட்டங்கள், சிறப்பம்ச திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்காலர்ஷிப் திட்டமாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் அதை வந்து குறிப்பிடணும். சரிங்களா, அப்போ ஏன்னா ஒரு ஃபினான்ஷியலி ஸ்டேபிளைஸ்ட் இல்லாதவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக ஒரு திட்டம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இது இல்லாம மாநில அரசு தவிர்த்துட்டு நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர்கள், யூனியன் கவர்மெண்ட் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான திட்டங்கள் அவங்க ஒதுக்குறாங்க. ஏன்னா அவங்க இப்ப தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்க போறது கிடையாது, பொதுவா எல்லா மாநிலங்களுக்கும் கொடுப்பாங்க. அதுல தமிழகம் நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ரிசோர்ஸை பெற்று, ஏன்னா மற்ற மாநிலங்களை போலவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரிசோர்ஸை பெற்று வளரதான் போகும். அப்படின்னும் பொழுது அவங்க என்னென்ன திட்டங்கள் கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்விக் கொள்கைகள் என்னவா இருந்தது, அதற்கு பின்னால என்ன கல்விக் கொள்கைகள் மாறி இருக்கு, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 என்ன அப்படின்ற மாற்றங்கள்லாம் நம்ம வந்து பொதுவாக இங்கே தெரிஞ்சு வச்சிருப்போம். சரிங்களா, அதுதான் நம்ம நம்மளுடைய இந்த எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு தலைப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துட்டு இருப்போம். அடுத்தது நாலாவது நம்ம பார்த்திருந்த டாபிக் என்ன அப்படின்னா ஹெல்த் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு. சரிங்களா, அப்போ சுகாதார அமைப்புகள் இருக்கக்கூடிய தமிழகம் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்துருந்தோம். இந்த தலைப்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தில் சொன்ன மாதிரி, கல்வி துறையில் சொன்ன மாதிரி இங்கேயும் நம்மளுடைய ரிப்போர்ட் என்ன, அதாவது நம்மளுடைய தரவு நிலை என்ன அப்படின்றத நம்ம வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுப்போம். சரிங்களா, 2011 சென்சஸை வச்சு, அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேவை வச்சு, இந்த மாதிரியான சில தரவுகளை வச்சு, இண்டெக்ஸஸை வச்சு, அதே போல் நம்மளுடைய நித்தி ஆயோக்கூடிய ஹெல்த் இண்டெக்ஸை வச்சு நம்ம எந்த இடத்துல இருக்கோம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய 2011 சென்சஸ் டேட்டாவையும் படிச்சிடணும். ஒருவேளை ரீசெண்டாக இப்போ நம்ம பேசி முடிச்சு பாடெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குரூப் 4 குரூப் 1 எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி நித்தி ஆயோக்கில் வேற ஏதாவது ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா எழுதி வைக்கணும். அதுல தமிழ்நாடு எந்த பகுதியில இருக்கு, முதல்ல வந்தக்கூடியது யாரு, இந்த ஹெல்த் ரிப்போர்ட்ல எந்த பர்சன்டேஜ் நம்ம இருக்கோம் அப்படின்றது கண்டிப்பா நீங்க எழுதி வைக்கணும். அதுல இருந்து கேள்வி வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா, அப்போ இந்த ஹெல்த் இண்டெக்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் எழுதி வச்சிருங்க. ஒரு டாக்டருக்கு இவ்வளவு பேஷண்ட்ஸ் இருக்காங்க, அல்லது வந்து பாத்தீங்கன்னா இத்தனை பேஷண்ட்ஸ் சேர்த்து ஒரு நர்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரியான பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க எழுதி வச்சிடணும். சரிங்களா, அதை தாண்டி எஜுகேஷன்ல பார்த்த மாதிரி ஹெல்த்துக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசால் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற திட்டங்கள் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஒன்னு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். சரிங்களா, எல்லா ஆண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பட்ஜெட் கொடுக்க போறாங்க, அந்த பட்ஜெட்ல எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்த குறிப்பிட்ட துறைக்கு அப்படின்ற தரவும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுங்க. ஒருவேளை ஏதாவது புதுசா திட்டங்கள் கொண்டு வராங்களா, இப்போ நான் இங்கே வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, புதுசாக வந்த வரைக்கும் நான் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், இது இல்லாமல் ஒருவேளை 2024 ரொம்ப சிறப்பு அம்சமிக்க ஒரு திட்டம் வந்து நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிப்ரவரிக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது உங்கள் கையில் இருக்கு. நீங்கள் அந்த திட்டம் என்னவா இருக்கும் அப்படின்றத எடுத்து எழுதிக்கிட்டு அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க, அதனால தான் நான் உங்களுக்கு மீன் பிடிக்கவே சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி நம்ம அந்த திட்டத்தை எடுத்து எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த திட்டத்துடைய ஒரு பெயர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கியிருக்காங்க, எந்த பெனிஃபிஷரி அதோடைய பெனிஃபிஷரிஸ் யார் இதனால பயனடைகிறாங்கன்றதை எழுதிக்கணும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய குவாலிஃபிகேஷன் அதாவது எலிஜிபிலிட்டி நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த திட்டம் நீங்கள் பயனடையணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த க்ரைட்டீரியாவில் இந்த கேட்டகரியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் எடுத்து எழுதினாலே போதுமானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த திட்டம் வருது அப்படின்னா அது எந்த இடத்துல லான்ச் பண்ணுறாங்க, அதில் ஏதாவது ஒரு சிறப்பு அம்சம் இருக்குது அப்படின்னா அதையும் சேர்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா, அப்படி நீங்கள் ஸ்கீம்ஸ் எழுதி படிச்சிங்க அப்படின்னாலும் நிச்சயமாக அது போதுமானதாக இருக்கும். நிறைய பெருசு பெருசாக கண்டென்ட்டை போட்டு எழுதாமல் இந்த குறிப்பிட்ட இந்த ஒரு 4-5 விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் எழுதினாலும் நிறைய எழுதினாலும் நம்ம மனசில் டக்கு டக்கு நிற்காது. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு கிறிஸ்பாக நீங்கள் ஒரு 4-5 பாயிண்ட் எழுதும்போது ஓரளவுக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும்.
அப்போ நம்மளுடைய ஹெல்த் சிஸ்டம் நான் வரும்பொழுது ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம்ஸ் எடுத்து நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஓரளவுக்கு இங்கே கவர் ஆகுது. இது இல்லாமல் நம்மளுடைய இந்த எக்கனாமிக்ஸில் நம்ம வந்து பொதுவாக வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, நம்மளுடைய இந்த பர்த் ரேட்டு, டெத் ரேட்டு, மார்ட்டாலிட்டி ரேட்டு, இன்ஃபன்ட் ரேட்டு, ஸோ நம்மளுடைய சைல்ட் செக்ஸ் ரேஷியோ, ஸோ இந்த மாதிரியான விகிதங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளவு தூரத்தில் என்னென்ன விகிதங்களில் என்னென்ன ரேஷியோவில் நம்ம இருக்கோம் அப்படின்றதையும் ஒரு முறை வந்து படிச்சு பார்த்துடணும் சரிங்களா. இதை படிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஓரளவுக்கு தரவாயிடுவோம். இது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் வேற ஏதாவது திட்டங்கள் வந்து ஆட் பண்றாங்க அப்படின்னா நிச்சயமா அதையும் நீங்க பார்க்கிற மாதிரி இருக்கும் சரியா. அடுத்தது நம்ம இந்த 5-6 நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய புவியியலுடைய வளர்ச்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா. தமிழ்நாட்டுடைய புவியியலை வைத்து நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி எந்தெந்த வகையெல்லாம் வளர்ந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தலைப்பு இது. இதுல நம்மளுடைய தமிழகத்துடைய புவியியல் என்ன அப்படின்றத நம்ம இந்த தலைப்பு மூலியமா தெரிஞ்சிட்டு இருந்திருக்கோம். அப்ப இந்த மாதிரி ஒரு புவியியல் சூழல் இருந்ததுனால்தான் தமிழக பகுதி இந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு சரிங்களா. அப்போ இங்க என்னால வந்து என்னை சுற்றி இருக்கக்கூடிய கடல் பகுதிகள் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு ஒரு நேச்சுரல் வெஜிடேஷன்ஸ் இருக்கு, ஸோ என்னுடைய மண் வளம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல சீராக இருக்கு, அதனால என்னுடைய விவசாயம் என்பது வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு. அப்ப இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் தொகையை நாங்கள் வந்து கொண்டிருக்கோம், இத்தனை நிலப்பரப்பு இருக்கு, இவ்வளவு ஃபாரஸ்ட் கவர் இருக்கு, இந்த வைல்ட் லைஃப் சான்சுரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரியான இவ்வளவு ரிவர்ஸ் சிஸ்டம்ஸ் இருக்கு, ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் வந்து வடிகால் திட்டங்கள் வந்து வைத்திருந்திருக்கோம். இந்த மாதிரியான தரவுகள் வந்து நம்ம சரிவர அந்த இடத்துல பராமரிச்சு பார்த்துட்டு இருந்ததுனால ஸோ அந்த தலைப்பு நம்ம ஓரளவுக்கு கவர் பண்ணிருக்கோம் சரிங்களா. அப்போ யூனிட் 9 நமக்கு இருக்கக்கூடியது 3 தலைப்பு தான். இதுல இந்த முதல்ல வரக்கூடியது ஒரு தலைப்பா கொடுத்துருப்பாங்க, அடுத்தது இது ரெண்டுத்தையும் சேர்த்து 2 தலைப்பா கொடுத்துருப்பாங்க, இது ரெண்டுத்தையும் சேர்த்து 3 தலைப்பா கொடுத்துருப்பாங்க. இந்த 3 தலைப்பு மட்டும்தான் நமக்கு யூனிட் 9 இருக்கு. இந்த 3 தலைப்பை தான் நான் வந்து பாத்தீங்கன்னா 2-2 ஸ்பிளிட்டப் பண்ணி 6-4 வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தேன் சரிங்களா. இந்த 3 தலைப்பை மட்டும் நீங்க பார்த்தாலே போதும், ரொம்ப சொற்பமான கேள்விகள் தான் யூனிட் 9 இருந்து கேட்க போறாங்க. நிறைய கேள்விகள் பெரும்பாலும் எதிர்பார்க்க முடியாது, ரொம்ப சின்ன தலைப்பு அப்படின்றதுனால அதனால ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பண்ணிக்க தேவையில்ல. இன்னும் இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, இந்த சப்ஜெக்டும் ரொம்ப முக்கியம், பட் இருந்தாலும் பிரதானமான சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்கு. இதுல இந்த தலைப்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து ஓரளவுக்கு லிமிட்டடா படிச்சா போதுமானதா இருக்கும், ரொம்ப உங்களை ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க சரிங்களா. ஓகே, இப்ப நம்ம க்வெஸ்சன் ஆன்சர்ஸ்க்குள்ள போக ஆரம்பிக்கலாம். ஸோ ஒரு ஒரு தலைப்பா, இப்போ 3 தலைப்பு இருக்கு, எப்படி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு 3 தலைப்பு இருக்கு, இந்த 3 தலைப்புடைய க்வெஸ்சன்ஸ் ஃபர்ஸ்ட் பிரிச்சிருக்கேன் சரிங்களா. அப்போ இந்த தலைப்புல இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத முதல்ல பாத்துருவோம், அப்புறம் செகண்ட், அப்புறம் தேர்ட், அப்படி பார்த்துட்டு நம்ம கிளாஸ முடிச்சுக்கலாம் சரிங்களா. சோசியோ ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் ஹார்மனி அஸ் த கார்னர் ஸ்டோன் ஆஃப் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், சமூக பொருளாதார வளர்ச்சியின் மைல்கற்களாக சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த தலைப்புல முதல்ல நம்ம பார்க்க போற கேள்வி, நேம் தி ஃபர்ஸ்ட் பேக்வர்ட் கிளாசஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் இன் த இயர் 1953. 1953 நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும். அப்ப முதல்ல பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஒரு ஆணையம் கொண்டு வந்திருக்காங்க, அது என்னது, காக்கா காலக்கர் கமிட்டி சரிங்களா. சோ அந்த கமிஷன் வந்து 1953 கொண்டு வரப்பட்டது. இது நம்ம ஏற்கனவே நம்ம படிக்கும் பொழுது ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்து எடுத்து படிச்சிருந்தோம் சரிங்களா. அடுத்தது ஒரு கேள்வி, தமிழ்நாடு ஸ்டேட் சோசியல் வெல்ஃபேர் போர்டு, தமிழக அரசு நல வாரியம் அப்படின்னு ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 ஸ்டாண்டர்ட் கிடையாது, அதோட கொஞ்சம் ஹையர் ஸ்டாண்டர்டு, இருந்தாலும் நம்ம இங்க வாசிச்சு பாத்துரும். இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் இன் 1954. இட் ஹாஸ் அண்டர்டேக்கன் மெனி ப்ரோக்ராம்ஸ் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன். இட் ஹாஸ் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அண்ட் ஆர்ஃபன்ஸ். விச் ஆர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் ட்ரூ வித் ரிகார்ட் டு டிஎன் சோசியல் வெல்ஃபேர் போர்டு. ஸோ 1954 உருவாக்கப்பட்டது, பெண்கள் குழந்தைகள் நலனை ஏற்படுத்தி திட்டங்கள்ல செயல்படுத்தப்பட்டிருக்காங்க. அதே போல எஸ்சி மற்றும் எஸ்டி மற்றும் ஆதரவு இல்லாதவர்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதுல வந்து கீழே குறிப்பிடப்பட்டுள்ளதுல எது வந்து தமிழ்நாடு வெல்ஃபேர் போர்டு சம்பந்தப்பட்டது சரியான பதில் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது மூன்றுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதிலாக பார்க்கப்படுது. அப்ப கேள்வி எங்க இருந்து வந்திருக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் சோசியல் வெல்ஃபேர் போர்டுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு, சமூக நல வாரியத்திலிருந்து. அப்ப நம்ம வந்து இந்த போர்டு பார்த்திருப்போமா அப்படின்னா கிடையாது. அப்போ நம்ம இன்னும் நிறைய போர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அமைப்புகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கணும் சரிங்களா. டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் கிவன் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, மொத்தம் எவ்வளவு, 69% வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தது, விச் கமிட்டி ரெக்கமெண்டட் தி 27% ரிசர்வேஷன் ஆஃப் தி ஓபிசி இன் தி கவர்மெண்ட் ஜாப்ஸ் இன் 1991. அரசாங்க வேலைகள்ல பிற்படுத்த வகுப்பினருக்கான 27% இடஒதுக்கீடு சிபாரிசு செய்த கமிட்டி குழு எது. அப்ப திரும்ப திரும்ப என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க, முதல்ல காக்கை காலக்காரருடைய கமிட்டி கேட்டாங்க, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மண்டல் கமிஷன்,
பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் கமிட்டி, சரிங்களா? ஸோ இவருடைய ஒரு குழுவை கொடுத்துட்டு கேட்குறாங்க. அப்போ திரும்ப திரும்ப இந்த குழுவை வச்சு கேள்வி வந்துகிட்டு இருக்கு. இந்த குழுவில் வேற ஏதாவது படிக்க முடியுமா, அப்போ இது வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. த ஏஜ் எலிஜிபிலிட்டி டு அவைல் தி பென்ஷன் ஸ்கீம் ஃபார் தி தேர்ட் ஜெண்டர் இஸ் அபவ் டேஷ் இயர்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் மூன்றாம் பாலினத்தவருடைய தம் ஓய்வு திட்டத்துடைய பயனாளிகள் வயது வரம்பு டேஷாக இருக்கணும். அப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பென்ஷன் ஸ்கீமோட எலிஜிபிலிட்டியை கேட்கறாங்க. அப்போ எந்த அளவுக்கு கொஸ்டின் இருக்குன்றத பாருங்க, சரிங்களா? அப்போ இங்க நான் வந்து என்னுடைய சோசியல் ஜஸ்டிஸை மெயின்டைன் பண்றதுக்காக நிறைய திட்டங்கள் கொண்டு வரேன். இந்த திட்டங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு எலிஜிபிலிட்டி நான் கேட்கறேன் அப்படின்னா, அப்போ நான் எவ்வளவு திட்டங்களை படிக்கணும், அந்த திட்டங்கள்ல நான் எந்த அளவுக்கு டீட்டெயில்டா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, சரிங்களா? ஸோ அது ஒண்ணு பார்க்கணும், சரியா? இது இல்லாம அடுத்த ஒரு கேள்வி என்னன்னு பார்ப்போம், சரிங்களா? ஹூஸ் நேம் இஸ் கிவன் டு தி இன்டர்காஸ்ட் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் ப்ரொவைடட் பை தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய கலப்பு திருமண உதவி சட்டம் யாருடைய பெயரால் வழங்கப்படுகிறது? இது நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு சில அந்த பிக்சடா நம்ம ஒரு சில ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் நீங்க வந்து தனியா கண்டிப்பா பார்க்கணும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுடைய இந்த முத்துலட்சுமி அம்மையாரோட ஸ்கீமு, மூணு ராமமுருத அம்மையாரோட இது, நம்ம புதுமை பெண் திட்டம் அப்போ மாத்திருப்பாங்க, அதே போல வந்து நம்மளுடைய தர்மம்பால் அம்மையார், இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு. நம்மளுடைய சத்தியவாணி முத்துவோடைய சீவிங் மிஷினு, இந்த மாதிரி பொதுவாக இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நம்ம எடுத்து இங்கே பார்க்கணும். இப்போ இதுக்கு ஆன்சர் வந்து முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது, ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா டு இன்ட்ரடியூஸ் அ பென்ஷன் ஸ்கீம் ஃபார் தேர்ட் ஜெண்டர்ஸ். அப்போ இந்தியாவில் முதன் முதலாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாலினத்திற்கான ஒரு ஓய்வூதிய திட்டம் வந்து எந்த மாநிலத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டது, அப்போ மூன்றாம் பாலினத்தவர வைத்து கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அப்போ இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு மூன்றாம் பாலினத்தவருக்கு இருக்கக்கூடிய வெல்ஃபேர் போர்டு யாரு, என்ன போர்டு வச்சிருக்காங்க, அதில் சேர்பர்சனாக யார் இருக்காங்க, 2021 அதில் சேர்பர்சனாக யார் இருந்தா, 2022 யார் இருந்தா, அதில் வந்து வேற என்னென்ன மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஒரு ஒரு கார்டு எடுக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு என்ட்ரிக்காக என்னென்னலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ளே வந்து சொல்லியிருக்காங்க, அல்லது இந்த போர்டு வந்து என்னென்ன மாதிரியான சேவைகள்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான பொதுவான விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து தனியாக எழுதி வைக்கணும், சரிங்களா? இவங்களுக்காகன்னு சொல்லிட்டு ஏதாவது சிறப்பிக்கக்கூடிய வகையில் ஏதாவது வருடத்துக்கு விருது ஏதாவது கொடுக்குறாங்களா, கேஷ் ப்ரைஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா, அல்லது அது முதல்ல யாருக்கு கொடுத்தா, இந்த வருஷம் யாருக்கு கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தனியாக எடுத்து எழுதணும், சரிங்களா? அடுத்தது, விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் ஆர் கரெக்ட் வித் ரெஃபரன்ஸ் டு மூலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய நினைவு மெமோரியல் மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். இந்த ஸ்கீம் இது பண்ணிட்டு தான் இப்போ என்னன்னு கொண்டு வந்திருக்காங்க, நம்முடைய புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? மூலூர் ராமாமிர்த அம்மையாருடைய திருமண உதவி திட்டம் தொடர்பாக பின்வரும் கூட்டுகளில் சரியானது எதுன்னு கேட்கறாங்க. ஸ்கீம் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1989, சரிங்களா? ஸ்கீம் 1989 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அதே போல 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு பட்டம் பட்டயம் வந்து படித்த ஏழை பெண்களுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. பிரைட் ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 18 இயர்ஸ். அப்போ மணமகள் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அப்போ ஒரு 18 வயது பூர்த்தி அடைந்தத 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதி உதவி என்பது அவங்களுடைய திருமணத்திற்காக வழங்கப்படக்கூடியது தான் இந்த மூலூர் ராமாமிர்த அம்மையாருடைய நினைவு மேரேஜ் அசோசியேஷன் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம், சரிங்களா? இதை தான் இப்போ நம்ம வந்து பெயர் மாற்றம் பண்ணி இந்த மூலூர் ராமாமிர்த அம்மையாரோட பேர்லேயே புதுமை பெண் திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருப்போம். அதில் என்ன, 12ஆம் வகுப்பு வரைக்கும் முடித்த பெண்களுக்கு அடுத்தது அவங்களுடைய கல்யாணத்துக்கு பதிலாக பட்டப்படிப்புக்கான ஒரு செலவுல 1000 ரூபாய் என்பது வந்து பாத்தீங்கன்னா மாதம் அவங்களுக்கு கொடுக்கப்படும், அவங்களுடைய பினான்சியல் அசிஸ்டன்ட்டுக்காக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க, சரியா? ஸோ இதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க, இது மூன்று ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு, சரியா? அப்ப அந்த இடத்துலயும் என்ன கேட்டிருந்தாங்க அந்த திட்டத்திலையும், எலிஜிபிலிட்டி இவங்களெல்லாம் வந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போ எலிஜிபிலிட்டி கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றாங்க. அப்போ நீங்க திரும்ப இதோட ரெண்டு ஸ்கீம்லயும் எலிஜிபிலிட்டி தான் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ எலிஜிபிலிட்டி எந்த அளவுக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்போ ஒரு திட்டம் படிக்கும்போது மேக்சிமம் இது இருந்து கேள்வி வருதுன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, சரியா? அடுத்தது, ஐடென்டிஃபை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம் டு என்கரேஜ் விடோ ரீமேரேஜ் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் விடோ. இது இந்த டைப்ல ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கறாங்க, ஒரு திட்டத்துடைய பெயரை கேட்கறாங்க, சரிங்களா? தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட விதவை மறுமணம் மற்றும் மறுவாழ்வுக்காக மேம்பாட்டுக்காக ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்துடைய பெயர் என்ன, அது தர்மாம்பால் நினைவு ஸ்கீம், சரிங்களா? அப்போ நம்ம படிக்கும்பொழுது அந்த திட்டத்துடைய பெயரை படிக்கணும், அதோட எலிஜிபிலிட்டியை படிக்கணும், சரிங்களா? ஸோ அப்போ ஒரு திட்டம் கொடுக்கும்பொழுது மேக்சிமம் இந்த டாபிக்ல இருந்து நம்மளுடைய இந்த சமூக நீதி மற்றும் சமூக நல்லிணக்கத்துடைய தலைப்புகள்ல இருந்து பெரும்பான்மையான கேட்கப்பட்ட கேள்விகள் திட்டம் சார்ந்தே வந்திருக்கு. அப்போ ஸ்கீம்ஸ் ஓரியன்டா வந்திருக்கு, அதுவும் எதுவுமே புது ஸ்கீம்ஸ் கிடையாது,
எல்லாமே பழைய ஸ்கீம்ஸ்ல இருந்து தான் கேட்டுட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்ப புது ஸ்கீம்ல இருந்து ஒருவேளை கேட்கலாம், இருந்தும் பழைய ஸ்கீம்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. டிரான்ஸெண்டர்ஸ்க்கு அதே போல டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு இந்த போர்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முக்கியத்துவம் அதிகமாக கொடுங்க, சரியா? அடுத்தது எஜுகேஷன் இன் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி அமைப்புகள், எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாடு, ஸோ அதுல இருந்து என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த வாழ்வழி திட்டத்தை கேள்வி நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில கேட்டாங்க, கண்டிப்பா இதை பார்த்து வச்சுங்க, சரிங்களா? தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரோக்ராம் விச் இஸ் கண்டக்டட் அடலசன் கிளினிக் அட் தி ஸ்கூல் ஃபார் தி ப்ரமோஷன் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் ஹெல்த். பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் உடல் நலனை மேம்படுத்த பள்ளிகளில் இளம் பருவ மருத்துவமனைகளை செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு மாநில அரசுடைய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இந்த வாழ்வொலி திட்டம் அது நிச்சயமா இதை எனக்கு தெரிஞ்ச டிஎன்பிஎஸ்சியில ஒரு மூணு முறைக்கு மேல கேட்டுட்டாங்க, கண்டிப்பா கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மூணு முறை கேட்டாங்க, இதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க, நாலாவது முறையும் கேட்பாங்க நம்ம நேரம். ஸோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை படிச்சு வச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த உதவித்தொகை பயன்பெறும் பயனாளிகள், அதாவது அவங்களுடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, ஆறாம் வகுப்புல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா, மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, மூன்று மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. ஸோ அது த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா வாஸ் அடாப்டட் இன் தி எஜுகேஷன் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு இந்த இயர். தமிழக கல்வி திட்டத்தில் மூன்று மொழி ஏற்றுக்கொண்ட ஆண்டு எது, அந்த மூன்று மொழியை ஏற்றுக்கொண்ட ஆண்டு எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நம்மளுடைய எஜுகேஷன்ல 1965ன்றது சரியான பதில், சரிங்களா? அதற்கு பின்னாலதான் அந்த போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிக்கும், சரிங்களா? அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த தலைப்பு, இரண்டாவது தலைப்புலே நம்ம முதல் தலைப்பை பார்த்துருந்தோம், இரண்டாவது தலைப்பை ஸ்பிட் அப் பண்ணி பார்க்கறோம். ஹெல்த் சிஸ்டத்தை தனியாகவும் எஜுகேஷன் சிஸ்டத்தை தனியாகவும், எஜுகேஷன் சிஸ்டம் கல்வி முறையை வந்து தனியாக பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த் சிஸ்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைப்புகள், சரிங்களா? ஸோ இந்த சுகாதார அமைப்புகளை பொறுத்தளவுக்கு நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க. இந்த இருக்கக்கூடிய இந்த மூன்று தலைப்புகள்லயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பு அப்படின்னா ஹெல்த்து கொடுங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஹெல்த்து கொடுங்க, நெக்ஸ்ட் நம்முடைய எஜுகேஷன் கொடுங்க, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸ் சோசியல் ஹார்மனி கொடுங்க, லாஸ்டா ஜியாகிரபி கொடுத்தா போதும். ஜியாகிரபில இருந்து ரொம்ப சொற்பமான கேள்விகள் தான் கேட்டிருந்தாங்க, ஹெல்த்ல இருந்து அதிக கேள்வி கேட்டிருக்காங்க, எஜுகேஷன்லயும் சோசியல் ஜஸ்டிஸ்லயும் மீடியமான கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஹெல்த்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, சரிங்களா? த வேர்டு டிரான்ஸ்டன் இஸ் அசோசியேட்டட் வித், நம்ம டிரான்ஸ்டன் ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, ஸோ அந்த டிரான்ஸ்டன் என்னும் சொல் இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ ஒரு சிம்பிளா அந்த ஒரு டேர்ம் கொடுத்துட்டு இந்த போர்டு இந்த அமைப்பு எதற்கு தொடர்புடையது, இந்த டிரான்ஸ்டர்னா அந்த வார்த்தை என்ன தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருக்காங்க. ஆர்கன் டொனேஷன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? உடல் உறுப்பு தானம் மற்றும் அறுவை சிகிச்சைகள். அடுத்தது அதே டிரான்ஸ்டனை வச்சு இன்னொரு கேள்வி வந்திருக்கு, டிரான்ஸ்பிளண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு டிரான்ஸ்டன் வாஸ் கிரியேட்டட் இன் த இயர், எந்த ஆண்டு டிரான்ஸ்டன் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த ஆண்டு 2014 வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. எவ்ரி இயர் வந்து ஹியூமன் ஆர்கன் டொனேஷன் டே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க, அதாவது மனித உறுப்பு தானம் அப்படின்னு கொடுக்கக்கூடிய தினம் எது, அப்ப ஒரு ஆர்கன் டொனேஷன் டே எதுன்னு கேட்டு, இது இப்ப எந்த புக்லையும் கிடையாது. அப்ப இதெல்லாம் நம்ம வந்து காமனா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அட்டன் பண்ண வேண்டிய கேள்விகள். August 13 என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பதில். அடுத்த கேள்வி பாருங்க, விச் பொசிஷன் டஸ் தமிழ்நாடு ஆக்குப்பை இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளன்டேஷன் டியூரிங் 2019 இயரோட கேட்கறாங்க. ஏன்னா பொதுவா கேட்டா அப்படின்னா நம்ம சொல்லிட்டு வரலாம் இல்லையா, அதனால இயரோட கொடுத்து கேட்கறாங்க. அப்போ 2019 மனித உறுப்பு மாற்று சிகிச்சையில வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு, அப்ப டிரான்ஸ்பிளன்டேஷன் அப்படின்னாலும் தமிழ்நாடு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் பிளேஸ், சரிங்களா? இப்போ வரைக்குமே அப்படிதான் வந்துட்டு இருந்தது, சரிங்களா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ்ன்றதுல மாற்று கருத்து கிடையாது. இருந்தாலும் நீங்க இந்த கடந்த ஆண்டுகள் 2023-24 இது போன்ற இதுல செக் பண்ணிக்கிட்டு வாங்க, சரிங்களா? ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன், மாநில சுகாதார பணி எந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணப்பட்டது, சரிங்களா? ஏன்னா நேஷனல் ஹெல்த் ரூரல் மிஷன் இருக்கு, சரிங்களா? நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இருக்கு, ஆனா ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் எப்பொழுது தமிழகத்துல லான்ச் பண்ணப்பட்டது, ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு மிஷனை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கேள்வி வந்திருக்கு. டிரான்ஸ்டனை வச்சு நிறைய கேள்வி வந்துருச்சு, சரிங்களா? டிரான்ஸ்டனை கண்டிப்பா இன்னொரு முறை கண்டிப்பா படிங்க. அதுக்கப்புறம் இந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனு, ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷனு, நம்மளுடைய அடுத்து வரக்கூடிய ஆயுஷ்மான் பாரத், நம்மளுடைய நேஷனல் ஹெல்த் சர்வே, இந்த மாதிரி இருக்கக்கூடிய காமனா ஒரு 4-5 இருக்கு, சரிங்களா? அதெல்லாம் கன்ஃபார்மா படிச்சிருங்க. அதுல இருந்தாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுருவாங்க.
விச் அமாங் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அன் அப்செக்டிவ் ஆஃப் கிரேடல் பேபி ஸ்கீம். பின்வரும் கூற்றுகள்ல தொற்றில் குழந்தை திட்டம் நோக்கம் அல்லாதது எது? இந்த கொஸ்டின் எப்பயுமே நல்லா கவனிச்சுங்க, நான் எப்பயுமே சொல்றதுதான். இதை நீங்க படிக்கும்பொழுது பின்வரும் கூற்றுகளில் தொட்டில் குழந்தை திட்டத்தின் நோக்கம் உள்ளது எது அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிருவோம், புரியுதுங்களா? இப்ப படிக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, கிளியரா தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு தோணும். ஆனா அந்த 3 மணி நேரம் ப்ரெஷர்ல போய் உட்காரும் பொழுது எல்லாமே நமக்கு கொஞ்சம் அங்கங்க ஆல்பபெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜம்ப் ஆக ஆரம்பிச்சிடும், சரிங்களா? அப்படி பாசிட்டிவான கொஸ்டின் நெகட்டிவா படிச்சு, நெகட்டிவான கொஸ்டின் பாசிட்டிவா படிச்சு தெரிஞ்ச ஆன்சரை கூட விட்டுட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, நான் உட்பட, சரிங்களா? அதனால நிச்சயமா அந்த தவறை நீங்க செஞ்சிடக்கூடாது. கொஸ்டினை எப்பயுமே பாதியோட படிக்காதீங்க, நிறைய பேர் பண்ண தப்பு அது, அந்த தப்பை நீங்க திரும்ப செய்யவே செய்யாதீங்க. கொஸ்டினை என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த 10 செகண்ட்ல ஒன்றும் ஆயிடாது, அதனால திரும்ப படிச்சிருங்க. அந்த கொஸ்டினை செகண்ட் டைம் தேர்ட் டைம் படிக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க, டைம் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் பொழுதே கிளியரா ஒரு வாட்டி ஃபுல்லா வாசிச்சு பார்த்துட்டு ஆன்சருக்கு வாங்க, சரிங்களா? இங்க என்ன சொல்லிருக்காங்க, தொற்றில் குழந்தை திட்டத்துடைய நோக்கம் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. மற்ற நோக்கத்தை எல்லாம் பாருங்க, பெண் சிசு கொலையை ஒழிப்பது, கரெக்டா, குழந்தை பாலின விகிதத்தை அதிகரிப்பது. அப்ப கிரேடல் பேபி திட்டம் என்பது ஒரு தொட்டில நான் வைக்கிறோம், உங்களால அந்த குழந்தையை வளர்க்க முடியல, நீங்க அதனாலதான் வந்து போறீங்க அப்படின்னா அந்த குழந்தைய அங்க வச்சுட்டாவது போயிடுங்க. ஏன்னா சில பெற்றோர்கள் அல்லது வந்து எல்லாருமே இல்லை, யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர், லட்சத்துல கோடியில ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த குழந்தைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில துன்புறுத்தல் செய்யறது, அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தவறான பாதையில விட்டுறது, அல்லது கொல்ல முயற்சி செய்யறது, இந்த மாதிரியான கொடூரமான செயல்கள் ஆங்காங்க எங்கேயோ ஒரு இடத்துல நடந்துகிட்டு இருக்கு, சரிங்களா? இல்லைன்னா நீங்க இதெல்லாம் வந்து குறைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, சரிங்களா? அப்போ தேசியம் அப்படி ஒரு அற்புதமான திட்டம் இது. பெண் குழந்தைகளின் கல்வி அறிவை வந்து அதிகரிப்பது, அப்போ அதை வச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுடைய ஒரு கல்வி அறிவை வந்து நான் அதிகரிக்க இந்த திட்டம் வந்து உதவுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாம் ரிலவெண்டாக இருக்கு, இதுல எது ரிலவெண்ட் இல்லாத, டு என்ஷோர் அடாப்ஷன் ஆஃப் ஃபேமிலி பிளானிங் அப்படின்றது தான் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாத, சரிங்களா? குடும்ப கட்டுப்பாட்டு முறையை உறுதி செய்வது, இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லையே, அப்போ அந்த இது மட்டும்தான் தவறு, சரிங்களா? அடுத்தது நலமான தமிழகம், ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்கீமு. நலமான தமிழகம் வந்து எந்த ப்ரோக்ராம் கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது, அதாவது இந்த ப்ரோக்ராம் எதற்கு கீழே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, சரிங்களா? அதாவது எந்த இயக்குநரகத்துக்கு அல்லது எந்த நோடல் ஏஜென்சிக்கு கீழே இதுக்கு இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மோஸ்ட்லி மினிஸ்ட்ரி வச்சு கேட்பாங்க, இந்த வாட்டி டைரக்டரேட்டை வச்சு கேட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒண்ணுதான். ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா, அப்ப நம்ம படிக்கும் பொழுது நோடல் ஏஜென்சியும் நம்ம வந்து கண்டிப்பாக படிக்கணும், சரிங்களா? ஸோ டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பொது சுகாதார மற்றும் தடுப்பு மருத்துவ இயக்குநரகத்தால் வந்து பாத்தீங்கன்னா நலமான தமிழகம் என்ற திட்டம் வந்து அமல்படுத்தப்பட்டது, சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்தது 173வது கொஸ்டின் நம்பர் படிச்சிட்டேன், ஓகே. அகார்டிங் டு தி நித்தி ஆயோக்ஸ் ஹெல்த் இண்டெக்ஸ் 2021-&- டாப் 3 ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. அப்ப நான் படிக்கும்போது நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், இந்த மாதிரி ரிப்போர்ட் வரும்போது தமிழ்நாடு எங்க இருக்குன்னு பாருங்க, முதல்ல யார் இருக்கிறான்னு பாருங்க, கடைசியில யார் இருக்கான்னு பாருங்க, இதெல்லாம் சொன்ன ஞாபகம் இருக்கா? ஏன்னா பொதுவாக ஒரு கேள்வி வரும்போது அதை தமிழ்நாட்டை வச்சு கேட்கப்பாங்க, இல்லைன்னு வச்சுங்க முதல்ல யாருக்கான்னு கேட்டுருவாங்க. ஒருவேளை கொஞ்சம் அப்படியே ஷபுள் பண்ணி கேட்கணும்னா இந்த மாதிரி கேட்பாங்க. அதனால எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். இவ்வளவு தூரம் படிச்சுட்டு தமிழ்நாடுகளாக எல்லாம் படிச்சுட்டு போயிட்டு அந்த இடத்துல போய் ஃபர்ஸ்ட்ல வரவங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல சம்பிச்சு போக கூடாது இல்லையா? நீங்க எப்படி வேணா பால் போடுங்க, நான் அடிச்சு ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல ரெடியா இருக்கணும், சரியா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க, 3 இண்டெக்ஸ்ல வந்து இந்த 3 முதல் இடத்துல இருக்கூடியது. ஆப்வியஸா நமக்கு தெரியும் கேரளா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் இருக்கு, உத்தரப்பிரதேசம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஏன்னா ஹெல்த் இண்டெக்ஸ்ல ரொம்ப பின்னடைவுல இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள் அது ஒண்ணு அப்படி இல்லையா? ஸோ அப்படின்னும் பொழுது கேரளா வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் இடத்துல இருக்கு, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குன்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், தெலுங்கானா வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது இடத்துல இருக்கு அப்படின்னும் போது, ஸோ இதுதான் சரியான பதிலா இருக்கு, சரியா? அது ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ப்ரொவைடிங் நியூட்ரிஷன் டு புவர் மதர்ஸ் ஆஃப் இன்ஃபன்ட் ஸ்கீம் இஸ், கருவூற்ற ஏழை தாய்மார்களுக்கு ஊட்ட உணவு மற்றும் உதவி திட்டம். ஸோ இது வந்து யாருடைய அதாவது எந்த திட்டத்துக்கு இது அடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துலட்சுமி மகப்பேறு திட்டத்துக்கு கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீம் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட திட்டத்துடைய பெயரை கொடுத்துட்டு இந்த திட்டத்துடைய செயல்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு பெரும்பாலும் கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாம் திட்டத்தை சார்ந்து இருக்கு, ஸ்கீம்ஸை சார்ந்து இருக்கு, முக்கியத்துவம் கொடுங்க. விச் கண்ட்ரி ப்ரொவைடட் ஃபண்ட் டு தி தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் கேர் ப்ராஜெக்ட், ஏதோ ஒரு திட்டம் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வச்சுதான் கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா பெருசா ஸ்கூல் புக்ல கிடையாது, இப்ப இருக்கக்கூடிய டாபிக்ஸ்ல பெருமளவுல ஒரு சிலது தான், ஒரு சில பழைய ஃபேக்ட்ஸ் மட்டும் தான் ஸ்கூல் புக்ல இருக்கு, மற்றது எல்லாம் நம்ம எங்க இருந்து எடுத்தோம், எல்லாம்
2005 கேட்ட திட்டம், 2010 கேட்ட திட்டம், 2023 வந்த திட்டம், இந்த மாதிரி புதுசா வரக்கூடிய திட்டங்களை வச்சுதான் நம்ம வந்து அந்த நோட்ஸே நம்ம வந்து கிட்டத்தட்ட எடுத்துருக்கோம் இல்லையா. அப்போ ஸ்கூல் புக்ல இல்லாதது அப்ப இந்த திட்டங்கள்ல இருந்து கேள்வி வரப்போகுது அப்படின்னா இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஜப்பான்ற நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிதியுடன் தமிழ்நாடு இந்த நகர சுகாதார திட்ட செயல்பாடை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. யாரு? தமிழ்நாடு ஜப்பானோட ஒரு நிதியுதவியோட, சரிங்களா? சோ அதை ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை கன்சிடர் பண்ண சொல்றாங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம், இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த திட்டம் வந்து கடலூர்ல லான்ச் பண்ணப்பட்டது ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டி பஜாவோ பேட்டி பதாவோ அப்படின்ற திட்டம் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரியில லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. பிகாஸ் சைல்ட் செக்ஸ் ரேஷியோ இஸ் தி லோவஸ்ட் இன் திஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சைல்ட் செக்ஸ் ரேஷியோ ஃபார் தமிழ்நாடு இஸ் 943/1000 இன் 2011 சென்செக்ஸ். சைல்ட் செக்ஸ் ரேஷியோ ஃபார் தர்மபுரி இஸ் 647/1000 இன் 2011 அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. இதுல எந்த ஸ்டேட்மெண்ட்லாம் சரி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க, சரிங்களா. இதுல எனக்கு மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு தெரிஞ்சிட்டாலே இந்த ஆன்சரை நான் போட்டுடலாம். அது எப்படி போடலாம்? இப்ப எனக்கு உண்மையாலுமே இது மட்டும்தான் தெரியும். எனக்கு உண்மையாலுமே நான் இந்த கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணிருக்கேன், எனக்கு இது மட்டும்தான் தெரியும். சைல்ட் செக்ஸ் ரேஷியோ ஃபார் தமிழ்நாடு இஸ் 943/1000 அப்படின்றது எனக்கு தெரியும். நான் அதை போட்டுட்டேன். இப்போ ஆப்ஷனை பாருங்க. இது இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு பாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஓகே, பட் நான் ஒரு புது ஆஸ்பிரண்ட்னும் பொழுது இந்த மாதிரி சில கொஸ்டின் பேப்பர்ஸை நான் கொஞ்சம் பேட்டர்ன் எதிர்பார்த்தேன். என்ன அப்படின்னா இந்த கொஸ்டின் ஆப்ஷன் நல்லா பாருங்க. இதை தான் ஆப்ஷனை வச்சு நம்ம கிளிக் பண்றது. இதுல இப்போ மூணு மட்டும் கரெக்டு, மற்றதெல்லாம் எனக்கு தெரியல, இன்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னும் பொழுது இந்த மூணு எடுங்க. இது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இதுல இருக்கா? ஃபோர்த் ஆப்ஷன்ல கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு, செகண்ட் ஆப்ஷன்ல கிடையாது, தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு, எது? ஏ அல்லது சி. இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் கரெக்டா ஏ அல்லது சி ல ஆன்சர். இப்போ முதல் ரெண்டுத்தையும் வாசிச்சு பாருங்க. எது? முதல் ரெண்டுத்தையும் வாசிச்சு பாருங்க. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ ஸ்கீம் வந்து கடலூர்ல லான்ச் பண்ணப்பட்டதுன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் என்ன? தர்மபுரியில லான்ச் பண்ணப்பட்டது, அதுக்கு ஏதோ சோ அண்ட் சோ ஒரு காரணம் ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்கீமை ரெண்டு இடத்துல ஒரே டைம் லான்ச் பண்ண முடியுமா? பண்ண மாட்டாங்க கரெக்டா. அப்போ ரெண்டுத்துல ஏதோ ஒன்று தான் கரெக்ட். ரெண்டுமே கரெக்டா இருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சி ஆன்சர் இல்லை. இதுல என்ன கொடுத்துருக்காங்க? 1, 2, 3 கரெக்ட்னு கொடுத்துருக்கான். 1, 2, 3 எப்படி கரெக்டா இருக்கும்? 1, 1 and 3 கரெக்டா இருக்கும், இல்லைன்னா 2, 1, 3 கரெக்டா இருக்கணும் இல்லையா. அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல 3 ஆப்ஷனும் கிடையாது, ஏன்ற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் மீதி இருக்கு. இதை வச்சுதான் உண்மையா அந்த ஆன்சரை நம்ம அன்னைக்கு போட்டிருக்கலாம், சரிங்களா. அப்போ இப்படி எல்லாம் ஆன்சர் பண்ணலாம். டிஎன்பிசி இந்த இடத்துலலாம் ஒரு மிஸ்டேக் பண்றாங்க, அல்லது ஒரு லூப் ஹோல் கொடுக்குறாங்க. கொஞ்சம் நீங்க அந்த இடத்துல ஒரு சமயோஜனை புத்தி, அந்த இடத்துல ஒரு பேஷண்டா யோசிக்க முடியும் அப்படின்னா இதை வச்சு நீங்க ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஒருவேளை நீங்க நான் இந்த 2 ஆப்ஷன் கொடுக்கல அப்படின்னு வச்சுங்களேன், 2 ஆப்ஷன் கொடுக்கல, 1 and 3 கொடுத்துருக்காங்களா, இங்க 2 ஆப்ஷன் தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இது மேபி ஒரு 50-50 சான்ஸா இருந்திருக்கும், சரிங்க. அப்பயும் 50-50 சான்ஸ் இருக்கு, ஆனா ஒரு 50-50 சான்ஸ். ஆனா 1, 2, 3 நமக்கு கொடுக்கும்பொழுது 100% நமக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் 1 தான் சரியான ஆன்சர். அப்போ இதுல 4 ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருந்தா கூட அதை நம்ம எப்படி அந்த இடத்துல பாசிட்டிவா மாத்துறதுன்னு யோசிங்களே. அதை விட்டுட்டு அந்த நேரத்துல ஐயோ இதை மட்டும் ஒண்ணு மட்டும் படிச்சுட்டேன், மீதி 3 நான் படிக்கலையே அப்படின்ட்டு அந்த நேரத்துல போய் யோசிக்காதீங்க. வெளியே வந்து நீங்க பொறுமையா வருத்தப்பட்டுங்க. உள்ள இருக்கும்பொழுது ஒரு ஒரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிங்க, சரிங்களா. உள்ள போயாச்சு, சண்டை செய்யணும்னு போயாச்சு, முழுசா சண்டை செஞ்சுட்டு வந்துருங்க. அந்த இடத்துல போயிட்டு தயங்கிட்டு இருக்காதீங்க, சரியா. சரி, லாஸ்டா பார்க்க போற ஒரு தலைப்பு, ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் எக்கனாமிக் குரோத். தமிழ்நாட்டுல புவியியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியோடைய அது தாக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க, சரிங்களா. சோ ஒரு பெரினியல் ரிவர் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. வற்றாத ஜீவநதி அப்படின்னு நான் இங்க சொல்லும் பொழுது எதாவது குறிப்பிடணும். தாமிரபரணி வந்து வற்றாத ஜீவநதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறிப்பிடுவோம். மற்ற எல்லாமே வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நொய்யல் இருக்கு, வைகை இருக்கு, இதெல்லாம் வந்து கூடீங்கன்னா வற்றக்கூடிய ஒரு நதியாக பார்க்கப்படுகிறது. மற்ற மாதங்கள்ல வற்றக்கூடிய ஒரு நதியாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது, விச் ஆஃப் தி ஃபாலோயிங் வாட்டர் ஃபால் இஸ் நாட் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு, சரிங்களா. அவ கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டில் அமைக்கப்படாத ஒரு நதி எது, நீர்வீழ்ச்சி எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. பீமன் வாட்டர் ஃபால்ஸ், பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ், திருமூர்த்தி வாட்டர் ஃபால்ஸ், பாலருவி வாட்டர் ஃபால்ஸ். இதுல பாலருவி மட்டும் தமிழகத்தை சார்ந்தது அல்ல, அதனாலதான் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் அவ்வளவு பெரிய டேப்லெட் காலத்துல கொடுத்துருந்தோம் இல்லையா. இவ்வளவு பெருசா இருக்கு, இவ்வளவு டேம்ஸ் இருக்கு, இவ்வளவு நீர்த்தேக்கங்கள் இருக்கு, இவ்வளவு தரத்தை நான் வந்து ஒண்ணுன்னா வாசிச்சுட்டு போனோம் இல்லையா. ஏன்னா அது ஒண்ணுன்னா நீங்க மனப்பாடம் பண்ணிதான் அவங்க வேற வழி கிடையாது. இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. இதுல
எப்படி இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு கேட்காம இது நாலுத்த கொடுத்துட்டு இதுல எது இல்ல அல்லது ஃபைன் தி ஆட் ஒன் அவுட் அதெல்லாம் கேட்பாங்க. இன்னும் கஷ்டம் எப்படின்னா ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மூணு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும், இது மட்டும் சம்மந்தமே இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா தர்மபுரியில ஏதோ ஒரு பகுதியில இருக்கும், அப்ப இந்த மாதிரி கேட்பாங்க. அல்லது மூணுமே வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டுல இருக்குது, ஒண்ணு மட்டும் இங்க கிடையாது சரிங்களா, பக்கத்து ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னும் போது இந்த மாதிரி கேள்வி இருந்திருக்கு. அப்ப எப்படி கேள்வி கேட்டாலும் நம்ம இந்த இடத்துல ஆன்சர் பண்ண முடியணும். சென்சஸ் வச்சு ஒரு கேள்வி, சென்சஸ் வச்சு நிறைய வரும். அகார்டிங் டு சென்சஸ் 2011 பாப்புலேஷன் டென்சிட்டி, அப்போ மக்கள் தொகையோட ஒரு அடர்த்தி விகிதம் என்பது 555, தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்க ஈஸியா இருக்கும் இல்லையா, 555 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியும். அடுத்தது தமிழ்நாடு ஸ்டேட் ஹாஸ் பின் டிவைடட் இன்டு ஹவு மெனி ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தமிழ்நாடு மாநிலம் அது எத்தனை வேளாண் காலநிலைகளை கொண்டு துணை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டது, 7 துணை மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும். இது நம்ம இந்த ஆஸ்பெக்ட் பார்க்கல, இந்த ஆஸ்பெக்ட் கண்டிப்பா நீங்க பார்க்கணும் சரிங்களா, அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்க, ஆக்ரோ கிளைமேட்டிக் ஜோன்ஸ் சரிங்களா. அடுத்தது 2011 சென்சஸின் அடிப்படையில டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், இந்த கேள்வி ஏற்கனவே கேட்டுட்டாங்க இல்லையா, இது வேற ஒரு க்வெஸ்சன் பேப்பர், மறுபடியும் இந்த கேள்வி வந்திருக்கு. அப்ப பாத்துங்க, இது இல்லாம இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு வாட்டி வந்திருக்கு. அப்ப இந்த கொஸ்டின் எத்தனை வாட்டி அவங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்ப இத்தனை முறை கேட்கறாங்க, அப்ப ரெண்டு மூணு முறை கேட்டாலும் மூணாவது நாலாவது முறை மறுபடியும் மறுபடியும் கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இங்க படிச்சுதான் வேற வழி இல்லை. 555 கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குமா, அதனால 444 666 333 555 வச்சிருக்காங்க. ஸோ அதனால 555 கரெக்டா போட்டுட்டு வாங்க சரியா. ஓகே, இப்போ நம்ம நம்மளுடைய ஒரு எண்டு பார்ட்டுக்கு வந்துட்டோம் இல்லையா. ஸோ யூனிட் 9 இந்த வாரத்துடைய ஒரு ஆரம்பத்துல ஆரம்பிச்சோம், இந்த வார கடைசியில ஒரு முடிவுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டோம். வெறும் மூணே தலைப்பு தான், இந்த மூணு தலைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப சொல்றேன், ஸ்கீம்ஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க, போர்ட்ஸ் அதாவது பாலிசி இருக்கு, அது இல்லாம அமைப்புகள் வெல்ஃபேர் போர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுங்க. இது இல்லாம இருக்கக்கூடிய நமக்கு ஸ்கூல் புக்ல சில பாக்ஸ் கண்டென்ட்ஸ் இருக்கும், நம்மளுடைய சென்சஸ் ரிப்போர்ட் இருக்கும். ஸோ அந்த 2011 சென்சஸ் ரிப்போர்ட்டு, ஸோ இதெல்லாம் மட்டும் பார்த்தாலே இந்த டாபிக்கை ஓரளவுக்கு நம்மளால கம்ப்ளீட் பண்ணிட முடியும். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் சால்வ் பண்ணும்பொழுது எந்த அடிப்படையில கேட்கறாங்க அப்படின்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். தொடர்களே இதோட இந்த நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ படிங்க, ஆப்வியஸா டெஸ்ட் எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம வந்து நம்மளுடைய லைவ் கிளாஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.